மேடையில் வைத்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, இந்த விழாவினை காண வந்திருக்கின்ற அன்பு ரசிகர்களே, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த படத்தினுடைய நாயகனான சாந்தனு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருடைய தன்னம்பிக்கை. அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறணுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ரெண்டும் வந்து சாந்தனுக்கிட்ட இருக்குது. அதன் காரணமாக நிச்சயமாக ஒரு வளமான எதிர்காலம் அவருக்கு இருக்குது அப்படின்றத வந்து இந்த மேடையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த உழைப்பு வந்து நிச்சயமாக வந்து பலனை தரும். இடையிடையில் இதுக்கு வந்து சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா இந்த சினிமா உலக வரலாற்றுடைய பார்த்தோம்னா வாய்ப்புகள் மிஸ் ஆனது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதையெல்லாம் வென்று அவர்கள் எல்லாருமே முன்னே வந்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட நல்ல விஷயம் என்னென்னா, சாந்தனு பேசும்போதே சொன்னார், இந்த படத்தின் இயக்குனரான ஸ்ரீஜர் ரெண்டு மணி நேரம் கதை சொன்னார், முழுக்க முழுக்க சிரித்து அந்த கதையை கேட்டேன்னு. கதை முழுக்க சொன்னார்ன்றதே நம்ம பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ என்ன, பாதி பேர் வந்து படப்பிடிக்கு போகிற வரைக்கும் வந்து கதையே தயார் பண்ணிக்கிறது இல்லை, அப்புறம் போய் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் நிறைய படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்குது. இதில் முழுசாக கதையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோருக்கு போனதுக்காகவே அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கணும். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சந்திரசேகர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார். இந்த படத்திலே பார்த்திங்கன்னா அவர் பல ரோல், ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒரு நடிகர், பாடலாசிரியர், இப்படி பல ரோல். அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவை பற்றி தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளராக சந்திரசேகர் இருக்கார். ஆனால் ஆரம்பத்தில் அவரையே பல பேர் போட்டு பார்த்துருக்காங்கன்றது தான் பெரிய முக்கியமான விஷயம். அதெல்லாம் என்கிட்ட அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு பாருங்கள். அதுதான் இன்றைக்கி அவரை வந்து ஒரு தேர்ந்த படைப்பாளியாக ஆக்கியிருக்கு. ஒரு நல்ல படைப்பாளி நினச்சான்னா ஒரு எதை வேணால் வந்து சாதிக்க முடியும். யூஸ் பார்த்துங்க, இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற பாகிராஜை பற்றி உங்களுக்கு தெரியும். சாதாரண முருங்கைக்காயை ஒரு அடல்ட் கண்டென்ட் ஆக்கினவர் அவர். இன்றைக்கி வந்து அந்த முருங்கைக்காய் பரம்பரையாக வந்து அவருடைய பையன் முருங்கைக்காய், அவர் முருங்கைக்காய் சிப்ஸில் அவர் பையன் நடிக்கிறாரு. நிஜமாகவே இது வந்து கேட்குறதுக்கே நல்லா இருக்குது. இவ்வளோ அந்த காலம் நீடிச்சும் பாருங்க, இத்தனை வருடங்கள் ஆகி அந்த முருங்கைக்காய் நிற்குது. இன்றைக்கி முருங்கைக்காய் சிப்ஸும் பேசப்படுகிறதா இருக்குது. இந்த விழாக்கள்லாம் வந்து கலந்துக்கிறத வந்து நான் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக நினைக்கிறேன். இந்த விழாலெல்லாம் கலந்துக்கலன்னா நமக்கு பரதரம் ஜென்ரல் நாலேஜே இருக்க மாட்டேன், தெரிய மாட்டேங்குது. இந்த விழா மட்டும் நான் வரலன்னா மிர்ச்சி சிவாவுக்கு இந்த நடனத்தை பற்றி இவ்வளோ விஷயம் தெரியன்றது எனக்கு தெரியாமே போயிருக்கும். இப்போ பேஷண்ட்டை பார்க்கும்போது டான்ஸில் பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் நடனமும் மட்டும் தெரியுது, பாக்யராஜ் நடனமும் மட்டும் தெரியுது. அதனால் நான் நினச்சிட்டேன் அடுத்து மிர்ச்சி சிவாவை போட்டு படம் எடுக்கிறது இல்லையோ, மிர்ச்சி சிவாவை டான்ஸ் டைரக்டராக போட்டு ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த விழாவுடைய நாயகன் தரன், அவர் வந்து இந்த விழாவுடைய நாயகன் என்பதற்கேற்ப அவர் அருமையான பாடல் கொடுத்துருக்காரு. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.